முறை நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. ஐயா வணக்கம். நீங்க ரொம்ப பெருந்தன்மையா சொன்னீங்க. என்னுடைய உரையில் தவறு தான், மன்னிக்கிறேன். தவறே இல்லாத ஒரு ஆய்வு உரை. தமிழர்களுடைய மரபு, வழிபாட்டு மரபு எப்படி இருக்குதுன்றத மிக தொய்வில்லாம அழகா சொன்னீங்க. வந்து பொது செய்திகளா இருக்கு, நிறைய படிச்சிருந்தாங்க. குறிப்பா தமிழர்களுடைய வந்து ஆன்மீகம் எது வந்து சமயம் என்பது அறத்தோடு நிற்றல் அப்படின்னு ஒன்னு சொன்னீங்கல்ல, அது ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அது உதாரணங்களோட சொன்னீங்க. அந்த அறத்தோடு நிற்றல் என்பது வந்துதான் திருவள்ளுவர் நிக்கிறார். அறமெனப்படுவது அந்த அறத்தோடு நிக்கிறது தான் வந்து காதலா இருந்தாலும் பொருள் சேர்ப்புதா இருந்தாலும் எல்லாமே அறத்தோடு நிற்கணும் அப்படின்றார். ஊருக்கு போனா கூட வந்து கண்ணை கொண்டு சண்டை போடக்கூடாது. முதல் அதிகாரத்தை, முதல் அதிகாரத்தை அறத்துப்பால்னு வச்சிருந்தார். அறத்தோடு நிக்கணும். காதல் அறம்ன்றாரு, பொருள் அறம்ன்றாரு, அரசியல் அறம்னு சொல்றாரு, எல்லாமே இல்ல அறம்ன்றாரு, எல்லாமே அறத்தோடு நிற்கணும்னு சொல்றாரு. அதாவது ஒரே குரல்ல சொல்லிட்டேன், அறத்திலுங்க ஆக்கமும் இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு அறத்தை சொல்லுகிற சூழல்ல இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கரூர்ல இருக்கிற சிவன் கோயில்ல அந்த குடமுடுக்க விழாவை எப்படி எந்த ஆகம முறைப்படி நடத்துறதுன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஆமா, அந்த நீதி அரசர்கள் அவங்க பேரை சொல்ல மறந்துட்டேன். அவங்க கிருபாகரன் ஐயா அவர்களும் புகழேந்தி ஐயா அவர்களும் அந்த நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். தக்க நேரத்தில் இல்ல இல்ல, அது சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முக்கிய முக்கியமானது ஒன்று என்னன்னாக்கா, மக்கள் மொழியில் அது இருக்க வேண்டும். அதாவது நீங்க செய்யக்கூடிய கும்பாபிஷேகம் அது தமிழ் மொழியில் இருக்க வேண்டும். அந்த தமிழ் மொழியில் இருக்கணும்ன்றது மட்டும் இல்ல, தமிழ் ஆகமங்கள் இருக்கிற தமிழர்களுடைய இது இருக்கு இல்லையா, தேவாரம், திருவாசகம், தெய்வநாத திவ்ய பிரபந்தம் போன்ற நூல்களை பயிற்சி கொடுத்து அதை செய்யணும். அதுல செய்ய சொல்லுங்க, அதுக்கு வந்து பயிற்சி கொடுங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த குடமுழுக்கு செய்வதற்கு உண்டான அந்த இது இருக்காங்க இல்லையா, அந்த என்ன சொல்ற அந்த இருப்பவர்கள், குடமுழுக்கு செய்யக்கூடிய குருமார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சரியா தமிழ் நூல்களை, தமிழ் ஆன்மீக நூல்களை வந்து சமய நூல்களை வந்து பயிற்சி கொடுங்கன்னு சொல்றாங்க. அதை விட மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, நீதி நூல்களையும் அவர்களுக்கு சொல்லி அவங்க வந்து குடம் கொடுக்கும் போதோ அர்ச்சனை செய்யும் போது நீதி நூல்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு வார்த்தை போட்டிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக கோயில போய் அர்ச்சனை செய்வதற்கு தேவாலய திருவாசக திவ்ய பிரபந்தம் மட்டும் போதாது, திருக்குறளையும் செய்யலாம், அவையினுடைய ஆத்திச்சூடியையும் செய்யலாம். தமிழ் இலக்கியங்கள் அனைத்துமே மந்திரம்தான். அது அறநூல்களை பொதிப்பதுதான் கோயிலில் மிக முக்கியமானது. கோயில்கள் எல்லாம் அறநிலையங்களாக மாற வேண்டும். அறநிலையத்துறை அது நல்ல தெரிஞ்சுங்க. கோயில் என்பது அறநிலையத்துறை, அது வெறும் சொற்பொழிவு துறை அல்ல, வெறும் மத பிரச்சாரம் பண்ணுகிற துறை அல்ல. அறநிலைத்துறையின் பேர் வச்சிருக்காங்க நம்மாலே. அந்த அறநிலையத்துறையில் ஒழிக்க வேண்டியது அறநூல்கள் என்பதை சொல்லி திருக்குறளை ஒவ்வொரு கோயிலிலும் ஒழிக்க செய்ய வேண்டும். ஏன் அர்ச்சனையே திருக்குறளை பயன்படுத்த வேண்டும். இசையோடு திருக்குறளை அர்ச்சனையில் சொல்லலாம். இந்த ஆகமம் என்பது வந்து கடவுளுக்கு அல்ல, ஆகமம் என்பது மக்களுக்கு. அதாவது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று சொல்லுகிற ஒரு பழமொழி நமக்கு இருக்கிறது. மக்களுக்கு பயன்படக்கூடியதை துணிந்து கோயில்களில் சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் சமண கோயில்கள் வந்து எப்படி இருந்ததுனாக்கா, ஒன்னு மூன்று பள்ளிகள் இருந்தது. ஒன்று சமண பள்ளியில எப்படி சாப்பாடு போடுற பள்ளி, இது என்ன சொல்றதுனா மடப்பள்ளி, மதங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு மடப்பள்ளி. அதே மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து கல்வி பள்ளி. மூணாவதா வந்து உடல்நிலை சரியில்லைன்னு வந்தவனுக்கு மருத்துவ பள்ளி. மூணு பள்ளிகளை மூணு தர்மம் செய்வதற்குத்தான் அன்னைக்கு சமண கோயில்களும் சைவ கோயில்களும் இருந்தன. ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, பஸ்ல தட்டு செலவு திருவிழா வெறும் சடங்குகளுக்கு மட்டுமே போகிறது, தர்ம காரியங்களுக்கு பயன்படவில்லை. அதனால கோயில்களில் எல்லாம் நியாயமா, அந்த கொரோனா வந்த நேரத்துல கோயில் திறந்து கோயில இருந்துதான் நம்ம மருத்துவம் பார்த்துருக்கணும். சித்த வைத்தியர்கள் எல்லாம் உட்கார வச்சு வரவங்களுக்கு இனமா பண்ணிருக்கணும். நம்ம கோயில்கள் எல்லாம் அந்த காலத்துல மருத்துவமனையாக இருந்திருக்கிறது. இது சோசியல் சர்வீஸ்ல இருந்து விலகி விட்டது, அதை செய்யணும். அதனால திருக்குறள் எல்லா கோயில்களிலும், அவையாருடைய ஆட்சிச்சூடி எல்லா கோயில்களிலும்,
தென்னடி பூரா வந்து எல்லா கோயில்களிலும் ஒழிப்பதற்கு நாம் பெரும் அர்ச்சனை மட்டும் இருந்தால் போதாது. கோயில போய் புரியாத ஒண்ணு அர்ச்சனை பண்ணுவதால் போற்றி பேசுவதால் மட்டும் நன்மை நடத்துறாது. அங்க பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய நீதி நிலவுகளை நாம் சொல்லுகிற அதுவே அர்ச்சனையாக மாற வேண்டும் என்று கேட்டு வருங்காலத்தில் ஒவ்வொரு கோயிலிலும் திருக்குறள் ஒழிக்க வேண்டும், அவ்யாரனுடைய ஆட்சி சூடி ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவார திருவாசகங்கள் எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு படி மக்களிடம் அறத்தை அதிகமாக சொன்னது திருவள்ளுவரும் திருக்குறளும் ஆட்சி சூடி அது அவ்யாரம் என்பதை சொல்லி நான் அறம் சொல்லுகிற நூல்கள் தான் உண்மையான எது என்ன சொல்றேன்னாக்கா அதுதான் உண்மையான வந்து ஒரு ஒரு தோற்றமாக இருக்க வேண்டும், வழிபாடாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நான் உங்களுடைய சொற்பொழிவு மிக அருமையாக இருந்தது. மீண்டும் உங்களை வேறொரு உருவில் நான் வேறு ஒரு இடத்தில் மறுபடியும் ஒரு உங்களை சொற்பொழிவு அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அற்புதமாக இருந்தது. இப்பொழுது உங்களிடம் வந்திருக்கிறவர்கள் கருத்து பரிமாறிக்கொள்ள இருக்கிறார்கள், அவர்கள் கேட்பார்கள். ஐயாவிடம் கருத்து பரிமாறிக்கொள்ள விரும்பவர்கள் கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுங்க, ஏன்னா ஐயா கொஞ்சம் காது கொஞ்சம் பிரச்சனை, கடவுள் கொஞ்சம் குறைச்சு வச்சிருக்கான். நல்லதுங்க, நல்லது. இப்போ கரூர்ல இருந்து தங்கராஜன் ஐயா என்பவர் எங்களுடைய உலக திருக்குறள் கூட்டணியினுடைய ஆலோசகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இப்பொழுது உங்களிடம் சில கருத்துக்களை பேசுவார். வணக்கம், என்னுடைய பெயர் தங்கராஜ். வணக்கம். பஸ் பாடி கட்டக்கூடிய தொழில் செய்துட்டு இருக்கேன். அன்னை மகளிர் கல்லூரின்னு சொல்லி உமன்ஸ் காலேஜ் அறிவியல் கல்லூரி ஒன்னு செவிலியர் கல்லூரி இதை நாங்கள் எங்க நண்பர்கள் மூலமா எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். கொஞ்சம் சத்தமா பேசுறேன். கல்வி சாலைகள் இரண்டு, அப்புறம் ஒரு தொழில். இந்த தொழிலெல்லாம் என்னுடைய மகன்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் இப்போ இந்த இலக்கியம் திருக்குறள் பேரவையில் ஒரு மெம்பராக இருக்கேன். இந்த கூட்டமைப்புலையும் ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தினராக இருக்கேன். வார வாரம் இந்த மாதிரியான ஒரு சில சொற்பொழிவுகள்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நீங்கள் பேசுனது பூராமே புதுமையான சில உண்மைகள் சொன்னீங்க. அது வந்து இதுவரையிலும் வரலாறுகளில் நான் படித்ததில்லை. என்னங்கிறதுனா இந்த செவந்தியர்களை பற்றி தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்றதும் நீங்கள் கூறினீங்க, அது ஒன்று இதுவரையில் நான் படித்ததில்லை. கொலம்பஸ் வந்து வந்தான் போனால் நம்மக்கிட்ட வரல, ஆனால் வந்ததாக அந்த செவந்தியர்களை காமிச்சு பேசுனதெல்லாம் சொன்னீங்க. ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் ஒரு உண்மையாக உலகத்தில் எல்லா இடங்களிலும் தமிழ் இனத்தை பற்றி தெரிந்திருக்கிறது, தமிழ் இனத்தை பற்றி தமிழ் மொழியை பற்றி தெரிந்திருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு இடத்துலையும் தமிழர்களை பற்றியான ஆய்வு தேவைப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து அற்புதமாக உங்கள் சொற்பொழிவிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் ஒரு சில உண்மைகளை அது சொன்னது நீங்கள் சொன்ன மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் அது மறுபடியும் வரலாறு படித்தா தெரிஞ்சு போயிடும். கீழடி மொகஞ்சோதாரம் இருக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ ஒற்றுமை இருந்திருக்கு பாருங்க, இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொன்னீங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் ஆதீனம் மட்டுமல்ல உலக விஷயங்கள் அத்தனையும் என் ஆல் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க போல தெரியுது. நல்லா அத்தனையே நீங்கள் வந்து டச் பண்ணி அது சில உண்மைகள் எடுத்து சொல்ல நான் ஆச்சரியப்பட்டேன். உங்கள் மாதிரி ஆதீனத்தில் இருக்கிறவங்க இந்த அளவுக்கு வரலாறு உண்மையிலையெல்லாம் எடுத்து சொன்னது கிடையாது. தமிழ் மொழிக்கு உண்டான பெருமைகளை எடுத்து சொல்லுவார்கள். தேவாரம் திருவாசகம் எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க, திருக்குறளை பற்றியும் சொல்லுவாங்க. ஆனால் தமிழருடைய தொன்மையை பற்றி கீழடியிலிருந்து மொகஞ்சோதாரம் அவர்கள் அமெரிக்கா அவர்கள் சென்று அந்த உண்மைகளையெல்லாம் எடுத்து சொல்றவங்க நீங்கள் தான், வேற யாரும் இல்லை. ரொம்ப அற்புதமான பேச்சு. இந்த பேச்சு கட்டுறதுக்கு நான் சேரையாவுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களையும் நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி, நன்றி. வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஆதீனம், ஆதீனம் என்றாலே ஏதோ மனத்தில் இருப்பவர்கள் என்ற ஒரு கற்பனையை மாயையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் வாழ்ந்த பொழுது மதுரையிலே அவர் இருந்த குடிசைக்கு சமணர்கள் தீ வைத்தார்கள் என்று படிக்கிறோம் இல்லையா? அதே போல அப்பர் சுவாமிகளுக்கு ஏற்பட்ட இழுக்குகள் எத்தனையோ என்று நாம் படிக்கிறோம்.
அதே போல அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் செயல்பாட்டில் இருந்தார்கள். உண்மையை சொல்லும் பொழுது எதிர்ப்பு வரத்தான் செய்யும். இப்ப உதாரணமா லஞ்சம் வாங்காதே மது அருந்தாதே என்றால் அது அவனுக்கு கோபமாகத்தான் இருக்கு. அதுக்காக அவன் வந்து நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது. அதனால நமக்கு நமக்கு தெரிந்த கருத்துக்களை மக்களிடம் அதனாலதான் சொல்றார் கற்ற கல்வி கல்லாதவர்களுக்கு பெற்ற செல்வம் இல்லாதவர்கள். இதை ரெண்டையும் சரியாக செஞ்சிட்டோம்னாக்க எல்லாம் சரியாகும். ஆமா, இப்ப தமிழ்ல அர்ச்சனை பண்ணுவதற்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இது அப்படியே தொடரணும். அரசாங்கம் இல்ல, அதுக்குதான் அந்த பள்ளிகளை அந்த பயிற்சி பெற்ற மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தான் தொடர்ந்து மாவட்டந்தோறும் எங்கள் தெய்வ பேரவையின் சார்பாக ஐயா மணியரசன் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் கூட்டம் கூடினோம். அதனால அந்த இதை உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்ளணும். ரொம்ப நன்றியா. சுவாமிகளுக்கு வணக்கம். என்னுடைய வணக்கம் வணக்கம். உங்களுடைய பேச்ச நான் கேட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. சாமத்து பாட பற்றி பேசுனீங்க. ஆமா, எனக்கு நேரம் கிடைத்தது பார்த்தேன். சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இப்ப சில முக்கியமான சந்தேகங்கள். ஒண்ணு பாருங்க, ஆதிசங்கரர் வந்து இந்தியா முழுக்க நாலு மடங்கள் உருவாக்கினார் இல்லையா? ஆறு நாலு. அதே சமயத்துல அவருக்கு கொஞ்சம் இளையவர் தான் ஞானசம்பந்தர். அந்த அடிப்படையில தான் இப்ப இருக்கிற மதுரை திருவாரூர் ஆதீனங்கள் எல்லாம் ஞானசம்பந்தர் உருவாக்கினாரா? எனக்கு அப்படி அதுதான் உண்மையா? இல்ல, ஆதீனம் என்பது ஆதீனத்தினுடைய முழுமையான சிந்தனை என்ன அப்படின்னா, விளக்கம் என்னன்னா, யாரெல்லாம் சைவத்தை பரப்புகிறார்களோ அவர்களெல்லாம் ஆதீன கர்த்தர்கள். நீங்கள் சைவத்தை கொண்டு அறத்தை அறம் அந்த அற சிந்தனையை கொண்டு சென்றால் நீங்கள் ஆதீன கர்த்தர்கள். ஞான சம்பந்தர் வருவதற்கு முன்பே பல ஆதீனங்கள் இங்கு இருந்திருக்கின்றன. அதற்கு உண்டு. ஆனால் அவைகளெல்லாம் அந்த களப்பிரர் காலத்தில் அழிக்கப்பட்டு விட்டன. களப்பிரர் காலத்திற்கு பிறகு தோன்றியவைதான் இந்த ஞான சம்பந்தருடைய. அதனாலதான் இவர் திருஞான சம்பந்தர் வந்து பிராமணர் என்றாலும் கூட தமிழர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார். அந்த அடிப்படையில் அவர் ஏற்றுக்கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் ஆதிசங்கரர் அவரை திராவிட சிசு என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் தமிழர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொன்னான். அதனாலதான் பிராமணர்களின் ஒரு பிரிவினர் அவர்கள் திராவிடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இது திராவிடம் என்பதற்கு நாடோ மொழியோ எதுவும் கிடையாது, இனமோ கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டிற்குள்ள வந்த பிறகு இவர்கள் தெற்கு நோக்கி வந்து இங்கு தமிழருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் ஆதீனம் என்று அவர் அழைக்கப்படுகிறார். அப்படி பார்க்கும்போதுங்க ஐயா, அதாவது இந்த சைவ சமய மடங்கள் சைவ சமய ஆதீனங்கள்ல தான் ஒரு காலத்துல, அதாவது 7, 8, 9, 10 நூற்றாண்டுகள்ல இந்த வைதிக ஆரியருடைய வைதிக கொள்கையினுடைய பூசை அடிப்படையான ஆடு மாடுகள் அடிப்படையான அந்த ஆரிய வைதிக கொள்கைக்கு எதிர்ப்பாக சுத்த சைவம் என்று இவர்கள் ஒரு புரொட்டக்ஷன் மாதிரி ஒரு பெரிய சுவர் மாதிரி நின்னு தமிழ் மரபை காத்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையா? அது நீங்க தான் சொன்னா. இவங்க இல்லாமல் போயிருந்தால் அவர்கள் இன்னும் நம்ம இன்னும் அந்த காலத்திலேயே இந்த இப்ப இருக்கிற மாதிரி வந்து பெரிய டாமினேஷன் வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி முருகன சுப்பிரமணியன் ஆக்கின மாதிரி எல்லாத்தையும் மாத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிதானா? நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. இன்னொரு கேள்வி எனக்கு பாருங்க, ஒரு காலத்துல சங்க காலத்துல திருமுருகாற்று படையில முருகனை பத்தி ரொம்ப வாழ்த்தி பாடியிருக்காங்க. அதற்கு பின்னால் ஒரு 10 நூற்றாண்டு வரைக்கும் முருகனை பத்தி எங்கேயுமே யாரும் பெருசா கண்டுக்கல. பின்னால வந்து அருணகிரிநாதர் வந்த பிறகுதான் முருகருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு. அது எப்படி அந்த மாதிரி போச்சு? இடையில வந்து சிவனுக்கு பெரிய முருகன் போதித்த கொள்கையெல்லாம் கொள்கைகள் மதம் சார்ந்தது அல்ல. அல்ல, மதவாதிகளுடைய ஆதிக்கம். களப்பிரர்கள் வந்தார்கள், 300 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்பொழுது முருகனுடைய பெயரானது மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமா, எங்கேயுமே இல்ல. அதனாலதான் குருவாய் அருவாய் வருவாய் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பழையபடிக்கும் குருவா வரணும், கடவுளா வா அப்படின்னு சொல்லல. ஏனென்றால் அவர் போதித்த கொள்கை அப்படிப்பட்ட கொள்கை. அந்த கொள்கை மதவாதிகளுடைய கொள்கைக்கு வேறுபட்டதாக இருந்ததால் முருகனை மறைத்தார்கள். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல பிறந்த பட்டினத்தார் கடவுளாக காட்டப்படுகிறாரா?
இல்ல இல்ல வள்ளலார் கடவுளாக காட்டப்படுகிறார் இல்ல காட்டப்படுகிறாரா இல்லையே அவர் ஞானியா கடவுளாக காட்டப்படுகிறாரா இல்ல ஆனால் சாய்பாபா எப்படி கடவுள் அது கோமாளித்தன அது அறியாமை அது வந்து இதே போன்ற நிலைதான் படையெடுத்து வந்தவர்கள் முருகனுடைய பெயரை அழித்து அவர்கள் தங்களுடைய இனத்தை வளர செய்தார் ஒரு மதம் இன்னொரு மதத்தை அழிக்க சொல்லும் அதனால சைவர்கள் வந்து கடவுளுடைய அடையாளமாக மனிதனை காட்டாது சிவலிங்கத்தை வைத்துக் கொள்ளு என்று சொன்னார்கள் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகள் ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க இவர்கள் எல்லாம் மனிதனை கடவுளாக்க கூடாது என்று போராடியவர்கள் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு தமிழ் மன்னர்கள் சில பேர் உடந்தையாக இருந்தார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதே போன்ற இன்றைக்கும் நிலை இருக்கிறது தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டிற்கு காரணம் என்ன இங்கிருந்தவர்கள் அவர்களுக்கு உடந்தையாக இருந்தார்கள் இப்படித்தான் தமிழகத்திலே கடந்த காலமாக அறமானது அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் நம்மளுடைய அந்த சைவமானது அறம் சார்ந்த அந்த சிந்தனையானது மக்களை சென்றடையாமல் தடுக்கப்பட்டு விட்டன மதவாதிகள் சரிங்க நன்றிங்க ரொம்ப நன்றி மற்றவங்க கேளுங்க நீங்க எங்க இருக்கிறீங்க எந்த ஊரு நான் வந்து உங்களை பார்க்கணுமே குச்சனூர் எங்க இருக்கு தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் எந்த இடத்துல தேனி மாவட்டம் குச்சனூர் தேனிக்கு வந்துட்டீங்கன்னா ஐயா எங்க இருக்கீங்க நான் சென்னையில இருக்கிறேன் சென்னையில வர்றாங்க நம்ம இடத்துக்கு வார வாரம் ஒரு 1000 பேர் வருவாங்க அவங்களுக்கு திருக்குறள் திருவாசகத்தின் வழியாக வழிகாட்டுகிறேன் இப்ப நேற்றைக்கு முந்தான நாள் கூட சென்னையில வந்து ஒரு வீடு புதுமனை புகு விழா நடத்தி கொடுத்துட்டு வந்தோம் ரொம்ப மகிழ்ச்சிங்க அண்ணா நகர்ல நான் மடல் எழுதிட்டு வர்றேன் உங்க இடத்துக்கு நிறைய பேசுறேன் மதுரை வரலாம் திண்டுக்கல் வரலாம் திண்டுக்கல்ல இருந்து தேனி தேனியில இருந்து 20 கிலோமீட்டர் ஓ ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா நான் வர்றேன் ஒரு சமயம் நீங்க அப்படி வந்தீங்கன்னா பக்கத்துல சுருளி ஆறு சுருளி இருக்கு அங்கெல்லாம் நீங்க தீர்த்தத்துல குளிக்கலாம் இறைவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் மாணவர்கள் படிக்கக்கூடிய திருவள்ளுவர் வேரில் திருவள்ளுவர் கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கும் பெருமாள் அவர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் ஐயா வணக்கம் அவர்களுக்கு என் வணக்கம் 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 நல்ல ஆண்டவனை பத்தி நல்ல விளக்கமா சொன்னீங்க ரொம்ப திருக்குறளையும் இறைவனையும் நல்லா இணைச்சு சொன்னீங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் எனக்கு பக்கத்துலதான் உங்க நான் உங்க மடத்துக்கெல்லாம் வந்திருக்கேன் அங்க நம்ம பக்கத்துல என்ன ஆமா மதுரை பக்கம் எலுமலை எங்க ஊர் திருவள்ளுவர் பேர்ல காலேஜ் வச்சிருக்கோம் அங்க பிஎட் இருக்கு டீச்சர் ட்ரைனிங் பிஎட் எம்எட் பாலிடெக்னிக் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்கூலு எல்லாம் இருக்கு சரி நான் உங்க மடத்துக்கு வந்து வந்திருக்கேன் வந்தேன் ஆனா உங்களை பாக்கல வந்திருக்கேன் உங்க மடத்துக்கு வந்திருக்கேன் நான் அப்படியா வந்திருக்கேன் குச்சனூருக்கு வந்திருக்கேன் ஆமா குச்சனூருக்கு வந்திருக்கேன் மடத்துக்கு வந்திருக்கேன் ஆனா உங்களை சந்திக்க முடியல அங்க வந்து எல்லாம் சுத்தி பார்த்தேன் நீங்க திருக்குறளுக்கு எல்லாம் எழுதி போடுவீங்கல்ல நிறைய திருக்குறளை பத்தி அதெல்லாம் நல்லா பார்த்தேன் படிச்சேன் படிச்சுட்டு வந்திருக்கேன் உங்க உங்க பேச்ச நான் இது வரைக்கும் கேட்டேன் நல்லா அற்புதமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்ல விளக்கம் சொன்னீங்க சரி சரி மேல இந்த இந்த இணைப்ப வந்து திருக்குறள் நான் போன ரெண்டு மூணு எனக்கு தலைவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு மக்கள் புலவர் திருவள்ளுவரும் மக்கள் கவிஞர் பாரதின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாரு அது சம்பந்தம் நான் ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி பேசினேன் நான் பேசினேன் அதனால இது மாதிரி இந்த தொடர்பு எல்லாருக்கும் நினைக்கிறார் திருக்குறளுக்கு பெரிய தொண்டு செய்கிறார் அவர் மாதிரி வேற யாரும் செய்ய முடியாது மனிதனுக்கு செல்வம் இருக்கலாம் ஆனால் அந்த செல்வத்தை சரியான வழியில பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இறைவன் ஒரு சிலருக்கு தான் கொடுக்குறான் அந்த ஆற்றலை ஐயா சேகரவி அவங்களுக்கு இல்ல இந்த பிறை வந்து உயர்ந்தவரை புல்லாயி பூண்டாயி புழுவாய் மரமாயி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பர் என்கிறார்
இந்த மனித பிறவில தானே ஏதாவது செய்ய முடியும், மனித பிறவில தானே ஏதாவது செய்ய முடியும். ஆமா, மாணிக்க வாசகர் வந்து டார்வின் கொள்கைய வெளிப்படுத்துறார் இந்த பாடலின் மூலமாக. வானாகி மண்ணாகிங்கிறத, இந்த உலகம் எப்படி பிறந்ததுங்கிறத, அந்த வானாகி மண்ணாகிங்கிறதுல அந்த பாடல் மூலமாக மாணிக்க வாசகர் வெளிப்படுத்துகிறார். அதுல அறிவியல் உண்மையில நிறைய. அதனால இந்த தலைவரையா இந்த மாதிரி இன்னும் நல்ல சேவை செய்யணும், அவருக்கு கடவுள் தீர்க்க ஆயுசு கொடுக்கணும், உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும், இது மாதிரி நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். நல்லா அற்புதமா பேசினாரு, பேசினீங்க தலைவருக்கு நல்ல இதை கொடுத்து எங்களுக்கு நீங்க எல்லாம் நல்ல சொற்பொழிவு பண்ணீங்க. மேலும் இது மாதிரி இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு தர்றோம்னு சொல்லியிருக்காரு தலைவரு. மேன்று எதிர்பார்க்கிறேன். நம்ம குழுவுல இருக்க உலக திருக்குறள் கூட்டமைப்பு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பின்னாடி இருந்து உதவி செய்ய வேண்டும் ஐயா. ஆதீனம் அவர்களும் தேனியில வந்து ஆதீன அவர்களுக்கு கொஞ்சம் ஆலோசகராக இருக்கணும். நீங்க மதுரைக்கு ஆலோசகராக இருந்து செய்ய முடியும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றியா. இல்ல ஏற்கனவே தலைவரே நீங்க சொன்னீங்களே தலைவர், மதுரையில இருந்து இது மாதிரி பண்ணும், நானும் அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க ஏற்கனவே எழுமலையில ஒரு ஏரியாவுக்கு திருவள்ளுவர் நகர்னு சொல்லி போர்டெல்லாம் வச்சு அதுக்குண்டான பெரியவங்க எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். போர்டெல்லாம் எழுதி வச்சுட்டேன். ஞானதீப கல்விக் கழகம்னு சொல்லி ஒரு இங்க திருக்குறள் அமைப்புக்கு அது வாய்ப்பு இருந்தா தலைவருக்கு சொல்றேன். அந்த விழாவுக்கு வந்துருங்க. அது மாதிரி சரி தலைவர், வணக்கம் தலைவர். அடுத்தது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு அரங்கத்தை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டு வரக்கூடியவர் அவர் வந்து நல்ல ஆதீனங்கள் பேசும்போது நல்லா ரசிச்சு பார்த்தாரு. கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. வணக்கம் அடிகளார். வணக்கம் வணக்கம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம். உங்களை மாதிரி அறிஞர்கள் தான் சந்திக்கிறதுக்கு ஐயா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. வாய்ப்பு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப உங்களுடைய சொற்பொழிவு ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களுடைய சொற்பொழிவு ரொம்ப சிறப்பா இருந்தது. வரலாறு தொட்டு எப்படி இந்த இயற்கை வளமும் நீர்நிலையும் எப்படி மனிதருக்கு மனித குலத்துக்கு தேவை என்பதை ஆரம்பித்து பல வரலாற்று செய்திகளை சொன்னீர்கள் ஐயா. அதே போல ஒருவருக்கு ஈகை மனம் கொடுத்தால் என்ன நடக்கும் என்பதற்கு உதாரணங்களாக பலவற்றை சொன்னீர்கள். எப்படி கண்ணீர் வருகின்றது, எப்படி உமிழ் நீர் சுரக்கின்றது, அப்படி பிறருக்கு உதவியை செய்யும் போது பிறருக்கு கொடுக்கும் போது நமக்கு சுரப்பிகள் இயற்கையாக உண்டாகி மனித உடல் நலத்துக்கு எப்படி எல்லாம் உடல் நலமும் மன நலமும் கிடைக்கின்றது என்பதை மிக அருமையாக சொன்னீர்கள். விஞ்ஞான பூர்வமாக அதே போல டார்வின் கொள்கையை பற்றி சொன்னீர்கள். இப்படி பல ஆரம்பத்திலிருந்து மதம் என்ற ஒன்றை வேண்டியதில்லை என்று எல்லாமே யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்ற கொள்கைப்படி எப்படி எல்லாவற்றையும் கலந்து சொன்னீர்கள். அதே சமயம் இன்றைய உலகத்தில் இருக்கின்ற பல சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் என்ன காரணம் என்பதையும் நீங்க ஐயா விளக்கி சொன்னீர்கள். இன்று அகதிகளாக படகிலும் கப்பலிலும் போய் குழந்தைகளும் பெரியவர்களும் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்ற அதற்கான விடையையும் சொன்னீர்கள். அதுக்கான விடை திருக்குறளிலும் ஔவையாருடைய ஆத்திச்சூடியிலும் இருக்கின்றது. அதையே நாம் கோயில்களிலும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்தால் உலகம் மாறும். ஐயா சொன்ன வழியில் நடந்தால் உலகம் நிச்சயம் விளைக்கும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். முனைவர் தொழுகாப்பிய தமிழர் ஆதீனம் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கிறார். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் தொல்காப்பியர். முதல் நூல் எப்படி தோன்றுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியே தொல்காப்பியர் ஒரு அதாவது ஒரு வினையின் நீங்கிய விளங்கிய அறிவை கொண்டவர். அவரையே உள்வாங்கியவர் வள்ளுவர். அவரையே உள்வாங்கியவர் அதாவது தமிழினை உலகிற்கு அடையாளப்படுத்தியவர் தொல்காப்பியர். முதலில் தமிழினை உலகிற்கு அடையாளப்படுத்தியவர் தொல்காப்பியர். அவரையே அவரை முழுதும் வாங்கிய வள்ளுவர் அப்படியே தொல்காப்பியரை உள்வாங்கி
அவர் அகர எழுத்தரப்படுவ அகர முதல் நகரவாய் 30 என்ப சார்ந்து வரல் மடபின் மூண்டலம் கடையே என்று கூறிய அதே முதல் நூற்பாவை எடுத்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதத்தே உலகு என்று வழங்கியவர். அவர் எதை கூறினாரோ அதைத்தான் வள்ளுவன் செய்தான். எனவே திருக்குறள் முதல் நூல், திருக்குறள் முதல் நூல், அதாவது உண்மையை சொல்ல போனா திருக்குறளை மாதிரி இனிமேல் எந்த உலக இலக்கியத்திலும் ஒரு நூலை பார்ப்பது அரிது, இயலாது. அதற்கு மூல காரணமாக இருந்தவர் தொல்காப்பியர். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கலந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப இது தொல்காப்பியர் கூறினார். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கலந்த மறைமொழிதானே மந்திரம், இது அப்படியே உள்வாங்கினார் வள்ளுவர். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்றார். நீங்க மிக அருமையாக சொன்னீர்கள். அதாவது அருச்சனை பாட்டையாகும் திருமுறை. ஆமா ஆமா, அதாவது இந்த ஏன் இது வந்துச்சு அப்படின்னா, நீங்க பாட்டை பாடி வச்சுக்கிட்டு அர்ச்சனை சொல்றீங்க, எப்படி தான் செய்யப்படும் அர்ச்சனை அப்படி என்று இருக்க வேண்டும். இங்கு சமஸ்கிருதம் இங்கு அர்ச்சனை இல்லைன்னு இருக்கணும். உண்மையை சொல்ல போனால் இங்கு வடமொழியில் அர்ச்சனை இல்லை, தமிழ் மட்டும்தான். தமிழோடு இசை பாடல் மறந்தறியன்னு சொன்னார் மனைவர். தென்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு திருமூலர் திருமூலர். அதாவது தமிழன் உலகுக்கே பாடத்தை கற்றுக் கொடுத்தவன், அவனுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டிய அவசியமே இல்லை. நடமாடும் கோயில் பகவர் கோன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்க்கங்காகா, நடமாடும் கோயில் நம்பர் கோன்றியில் படமாடும் கோயில் பகவர்கதாமே என்று கூறியவன் திருமூலன். நீ செய்கிற பூசை புரஸ்காரம் சும்மா வெற்றி இந்த ஆரவாரம் சும்மா கடவுள் மந்திரம் உதது சும்மா அப்படி இதெல்லாம் ஒத்து வர ஒரு நாலு ஏழைக்கு உதவி செய்தால் அது போய் இறைவனை சேரும். திருவள்ளுவரை முன்னிறுத்தி நீ செய்கின்ற அனைத்தும் இறைவனை சென்றடையும் என்று சொன்னவர் திருமூலர். எனவே தமிழன் உலகுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தவன் தொல்காப்பியர். திருவள்ளுவரை தன்னுடைய மறு வடிவமாக அனுப்பியிருக்கிறார். உண்மையாகத்தான் தொல்காப்பியர் சொல்லாத கருத்துக்களே இல்லை. அந்த வகையில் திருவள்ளுவர் அவரை அப்படியே உள்வாங்கினார், பல இடங்களில் உள்வாங்கினார். அதனால்தான் திருவள்ளுவரும் வினையின் நீங்கி விளங்கிய அறிவினாக விளங்கினார். அதனால்தான் அவர் படைத்த திருக்குறள் உலகம் எல்லா மொழியிலும் மொழிபெயர்ப்பட்டது. காரணம் ஒரே காரணம், அந்த அளவுக்கு திருக்குறள் உயர்ந்து விட்டது. அதாவது தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிஞ்சு இன்னுயிர் நீக்கும் வினையினர். அதாவது தன்னுன் பெருக்கற்கு தான் பிரிஞ்சு ஊனன்பான் எங்கனம் அருள் என்றார் ஐயா. வந்து இன்னைக்கு நான் வந்து திருக்குறள் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவரை நான் வந்து வணங்கி கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் செய்கின்ற இந்த வேலைகளில் இந்த திருக்குறளை பரப்பும் முயற்சியில் தொல்காப்பியத்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி உள்ளபடியே தமிழ் முதல் நூலே அதுதானே அறம்பொருள் இன்பம் சொன்னால, அறம்பொருள் இன்பம் சொன்ன அதேதான் இன்னொரு செய்தி. தொல்காப்பியத்தை அப்படியே உள்வாங்கி இருக்கிற இன்னொரு எடுத்து தொல்காப்பியர் வீடு என்ற ஒன்று சொல்லவே இல்லை, வள்ளுவரும் வீடு பேரை சொல்லவே இல்லை, அறம்பொருள் அதே மாதிரி அது தொல்காப்பியத்தை அப்படியே அவர் தொல்காப்பியரும் அறம் பொருள் சொல்லிட்டாரு. சிறப்புடை மரபின் இன்பமும் பொருளும் அறத்து வழிபடுவும் தோற்றம் போல் சொல்றது புறநானூறு. இந்த உள்ளபடி இந்த மாதிரி கருத்தரங்களை அமைத்து நடத்துகின்ற நம்ம உலகத்தை திருக்குறள் கூட தலைவர் இயக்குனர் சேகரளுக்கு என் மனமார்ந்த என் நெஞ்சார்ந்த நன்றி. தொல்காப்பியர் கூறிய சேயோன் மேய மைவரை உலகம் என்றார் தொல்காப்பியர். அவனே என்னுடைய வழிபடு கடவுள் தமிழ் முருகன் என் வாழ்முதல் இறை என்று கூறி உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்து வயது தேவையில்லை, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க ஆண்டவனையே மாணிக்க வாசர் வாழ்த்துகிறார். நீங்கள் பல்லாண்டு இருந்து தமிழ் சேவை செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்தது அண்ணாநகர் ஆண்டோனி அவர்கள். அவர் வந்து தர்ம சிந்தனை உள்ளவர், நிறைய தர்ம காரியங்கள் பண்ணியிருக்கார், தொழிலதிபர். அவர் வந்து கருத்தை பரிமாறிக்கொண்டு கேட்டுக்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம்.
உங்களுடைய உரையை முழுமையா கேட்ட ரொம்ப மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சி, நல்லா இருந்துச்சு. மகிழ்ச்சிங்க, உங்களெல்லாம் பாக்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, இந்த பெருமை எல்லாம் சேகர ஐயாவுதான் போய் சேரும். அதனால நீங்க இந்த நிகழ்ச்சியை உன்ன தொடர்ந்து நடத்தணும். அதுக்கு உங்களுக்கு இறைவன் வந்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வச்சிருக்கணும். இறைவனுக்கு நல்லா எல்லாமே நல்லா இருந்துச்சு ஐயா. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நல்லா அருமையா இருந்துச்சு. திருக்குறளை பத்தி, உலக பொருள, உலக அமைப்புகளை பத்தி விளக்கங்களும் நல்லா அருமையா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஐயாவுக்கும் உங்களுக்கு என்ன மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி, வணக்கம். ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நம்ம திருக்குறள் கூட்டமைப்பு உருவாவதற்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு உதவி செய்தவர். அவர் வந்து பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கங்க, எல்லோருக்கும் வணக்கம். சுவாமிகளுடைய உரையை கேட்டுட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த மதங்கள் பெயரால நடக்கக்கூடிய சண்டைகள். எல்லா மதமும் வந்து தன்னுடைய இறைவன் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த நடக்கக்கூடிய கூச்சல் மணிமேகலை காலத்துல இருந்தே இருக்குன்னு அது அந்த சமய கணக்கர் திறம்புரைத்த காவையிலேயே அவங்க சொல்லுவாங்க அவங்க. ஆனா இந்த உலகம் வந்து மதங்கள் பேர்ல கத்துக்கிட்டதா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது சுவாமி. அதனால வந்து எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலமா எது இருக்கும் அப்படின்னா அவங்கவுங்க தாய்மொழி, அவங்கவுங்க தாய்மொழி. இப்ப தெலுங்குல போயிட்டு நீங்க தமிழ்ல பாடுங்க, நீங்க தான் பழைய காலத்துல எங்க தமிழ் தான் பேசிட்டீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்க தாய்மொழியில அவங்க பாட்டும், நம்ம தாய்மொழியில நாம் பாடுவோம். அவங்கவுங்க தாய்மொழியில நெருக்கமா இறைய போய் சேர முடியுங்கிறது திரும்ப திரும்ப சொன்னீங்க. வள்ளுவர் அந்த பண்ணன்னா பாடற்க ஏய்பென்றேன்னு சொல்லுவாரு. அது மாதிரி நம்ம தமிழ்ப்பண் மூலமாக, தமிழிசை மூலமாக இறைவனிடம் நெருக்கமாக இருக்க முடியும், அணுக முடியும். இதான் வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க சுவாமி. நல்லா நீங்க அழகா சொன்னீங்க. அது மாதிரி வள்ளுவத்தை பின்பற்றி இந்த அரசபதியோட சொன்னீங்க, தேவாரம் திருவாசகத்தோட திருக்குறளும் கோயில்ல வந்து ஓதப்பட வேண்டும் சொல்லிட்டு. என்னைக்கு வந்து இது எல்லா வழிபாட்டு தலங்கள்லயும் ஓதுறாங்களோ அன்னைக்கு மனிதம் வந்து ஒன்னாயிடும். ரொம்ப அருமையா இருந்தது சுவாமி. சரி சரி, நல்ல. ஐயா ஒரு சின்ன விஷயம், இப்ப ராஜேந்திர ஐயா சொன்னதுக்கு நான் சொல்றேன். ராஜேந்திர ஐயா வந்து அவரு நல்ல ஆன்மீகவாதியும் கூட. ஏன்னா அவரே சொல்றாரு, இந்த மதச்சண்டைகள் குறையணும்னு சொல்றாரு. நான் வரவேற்கிறேன் நான். ஏன்னா அவர் சித்தர் வழிபாட்டுல இருக்கிறவர். அதனால நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க. ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை இருக்கு. என் மனைவி பத்தினின்னு சொல்ல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா உலகத்திலே என் மனைவி மட்டும்தான் பத்தினின்னு சொன்னாதான் தண்டை வருது. என் மனைவி பத்தினின்னு சொன்னா எல்லாரும் பாராட்டுவாங்க, பரவாயில்லப்பா அவர் மனைவி பத்தினின்னு. ஆனா உலகத்திலேயே என் மனைவி தான் பத்தினின்னு சொல்லும் பொழுது அப்ப மத்தவங்க மனைவி எல்லாம் என்னன்ற கேள்வி வருது. மத சண்டைகளை ஏன் வருதுன்னா அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய சமய கொள்கைகளும் அந்த கலாச்சாரத்தையும் பின்பற்றினா பரவாயில்ல, திணிக்க வரும்பொழுது இன்னொருத்தர் மேல திணிக்க வரும்பொழுதுதான் இந்த சண்டைகள் வருகிறது. அது அற்புதமா ஐயா வந்து எடுத்து காட்டினார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்துவ மதத்திலிருந்து இயேசுநாதரை காப்பாற்ற வேண்டும், முஸ்லீம் மதத்திலிருந்து நபிகள் நபியை காப்பாற்ற வேண்டும், இந்து மதத்திலிருந்து சிவபெருமானை காப்பாற்ற வேண்டும். இந்த மூணு பேரையும் அந்தந்த மதத்திலிருந்து காப்பாத்திட்டாவே இந்த உலகம் உருப்படும். அது என்னன்னா இயேசுநாதர் சொன்ன அந்த கருத்தை ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டுன்னு சொல்லது அமெரிக்கா கடைபிடிக்கலையே. அணுகுண்டு தயாரிச்சு ஜப்பான் மேல போட்டாங்களே. முஸ்லிம்ஸ் அத்தனை பேர் சகோதரா இருக்கிறது நவீன் நாயகன் சொன்னாரு. ஆனா முஸ்லிம்ஸ் தான் உலகத்திலே அதிகமா சண்டை போட்டுக்கிறாங்க, உத்தரவு சண்டை போட்டுக்கிறான் அடித்தடிலாம். நவீன் நாயகன் சொன்னதை கேட்கலையே. அன்பே சிவம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் சொன்ன சைவ சித்தாந்தம் சிவன் சொன்னது. ஆனா நம்ம ஊர்லதான் சாதி, தீண்டாமை, கொடுமை இதெல்லாம் அதிகமா இருக்கு. அப்ப என்னன்னா இந்த மூலவர்களா இருக்கிறவங்க நல்லவங்க, இயேசுதானர் நல்லவர், ஆனா மதம் தப்பா போயிட்டு இருக்குது. நவிகளாயகர் நல்லவர், மதம் தப்பா போயிட்டு இருக்குது. சிவன் நல்லவர், ஆனா சைவம் வந்து தப்பா போயிட்டு இருக்குது. 8000 பேரை கழுவுல ஏத்தனவங்க இதே சைவம் தானே? 8000 பேரை கழுவுல ஏத்துறது சைவமா? அன்பே சிவன் சொன்ன சிவன் சொன்னதாது. அதனால சைவமும் தவறாக போய் கொண்டிருக்கிறது. தயவு செய்து இயேசுநாதரையும் நவிகள் நாயையும் நான் சொல்றது சிவபெருமானையும் காப்பாற்றும், அது திருக்குறள் காப்பாற்றும் அப்படின்னு நான் நம்புறேன். ராஜேந்திர சாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா திருக்குறள் பற்றால அதுக்குன்னே ஒரு அமைப்பு வச்சு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து தொடர்ந்து திருக்குறளுக்காக பாடுபடுறதும் பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவங்க கிரேடே வேற, அரசர் பரம்பரை மாதிரி அது. ஐஏஎஸ் என்பது அரசர் பரம்பரை, ஆனா இறங்கி வந்து திருக்குறளுக்கு பாடுபடுறாரு. அது நம்ம இந்த திருக்குறளால் நம்ம இந்த நல்லது செய்வோம். ஐயா ராஜேந்திர ஐயா, நீங்க என்னைக்கும் நீங்க தொடர்ந்து வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லது. நன்றிங்க. பிரேமாமா, இவங்க வந்து ஒரு ஒரு திருச்சியில கமிஷன் உயர்ந்த ஒரு கமிஷன் பதவியில் இருந்தவங்க. அவங்க வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ இடையில உறவினர்களை பார்க்கவும் இதை வெளிநாட்டுகளுக்கு போனதுனால அவங்க வர முடியல. எங்களுக்கு கூட என்னக்கா
எப்பயுமே ஒரு ஒரு அவைனா அது பெண்களும் வந்து சமமா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் என்னுடைய படங்கள் அப்படித்தான், என் படத்துல வந்து ஆண்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கறேனோ அதை விட ஒரு ரூபாய் பெண்களுக்கு அதிகமா சம்பளம் கொடுக்கணும். அதுக்காகவே தான் ரஜினி கமல்லாம் நான் படத்துல போறது, ஏன்னா இவங்கள அதிகமா சம்பளம் பெண்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா, அதனால முதல்ல வேணான்னு சொல்றேன். அந்த மாதிரி பெண்கள் இருக்கிற சபை வந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா அது வந்து, அதனாலதான் சைவம் ஏன் நீ போட்டப்படுகிறது என்று சொன்னால் ஆண் பாதி பெண் பாதின்னு சொன்னதுனால்தான் சிவனுக்கு மரியாதை. லிங்கத்தை பத்தி சொன்னீங்களே, ஆண் பெண்ணும் இல்லாம உலகம் வரலாத சொன்னீங்களே, உண்மையிலே நான் இன்னைக்கு திரைப்பட இயக்குனரா பெரிய லெவலுக்கு வந்து வந்து குடும்ப இயக்குனர் வந்தேன்னா என் மனைவிக்கு அதுல 50% அவங்கதான் டைரக்ட், அவங்க வந்து போய் இது சாதிச்சுட்டவான்னு நம்மள அனுப்பிச்சதுனால்தான் நம்ம சேதிக்கிறோம். அதனால அந்த வகையில பிரேம அம்மா திரும்பி வந்திருக்காங்க, அவங்களும் பின்னாடி சொற்பொழிவு பண்ண போறாங்க. இன்னைக்கு அவங்க நினைக்கிறத பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சின்னம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஆமா கேக்குதுங்கம்மா. அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யணும்ன்றதையும் திருவள்ளுவர் கூறும் தெய்வீகத்தையும் ரொம்ப அழகா எளிமையான மக்கள் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறைய கருத்துக்கள் நான் இது வரைக்கும் படிக்காதது, நிறைய உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் தேனியிலையும் முனிசிபல் கமிஷனரா இருந்திருக்கேன், கம்பத்திலையும் முனிசிபல் கமிஷனரா இருந்திருக்கேன், அங்க கிச்சனூர் வந்திருக்கேன், ஆனா உங்களை வந்து நான் பார்க்க முடியல. அடுத்த முறை நானுமா இங்க இங்க சனிக்கிழமை மட்டும் இருப்பேன். ஓகே, சனிக்கிழமை மட்டும் இங்க இருப்பேன். மற்ற நாட்கள்ல வெளியில போய் திருமணம் நடத்தி வைக்கிறது, புதுமனை புகு விழா நாங்களே போவோம், அந்த மாதிரி இப்ப வெளியில போயிடுறதுனால வாய்ப்பு இல்லை. சரி, ஒரு 6 வருடங்கள் அந்த மாவட்டத்துல நான் இருந்திருக்கேன், ஆனா குச்சனூருக்கு வந்து தரிசனம் பண்ணிருக்கேன், கோவில் எல்லாம் வந்து தரிசனம் பண்ணிருக்கேன். நீங்க இன்னைக்கு ஆற்றிய சொற்பொழிவு ஒரு எந்த அளவுக்கு ஒரு எளிமையா வந்து நம்முடைய மக்கள் வாழ்ந்திருக்காங்க, எப்படி எல்லாம் இருந்திருக்காங்க, என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது அழகா சொன்னீங்க. கற்றதை வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கணும், பெற்றதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இந்த இதுல இருக்கிற ஒரு சந்தோஷம், இதுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு தர்மம் வேற எதுலயே இல்லை. டேக் அவே ஃப்ரம் யுவர் ஸ்பீச் எனக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு இது, என்ன முடியுமோ நம்ம மத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது. நன்றி, நன்றிமா. சேகர் சார் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஒரு இதுல, திருவள்ளுவரையும் திருக்குறளையும் எல்லாருக்கும் சேர்க்கறதுக்கு. உண்மையாகவே எனக்கு சில பர்சனல் ஒர்க் இருந்ததுனால நடுவுல வரல, இன்னைக்கு உங்க ஸ்பீச்சை கேட்கணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு நானு நேரடியா வர முடியலன்னாலும் ஒலியாவது கிடைச்சிட்டதுனால நான் வந்து உங்களுக்கு நேரடியா வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் அவருக்கு இருக்கணும், இந்த பணி வந்து நல்லா தொடரணும். நன்றி, நன்றிமா, நன்றி, வணக்கம், வணக்கம், நன்றி. அடுத்தது ஹேமா சுப்பிரமணியம் பேசுறீங்களா? வணக்கம். வணக்கம் ஐயா. நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்துல பணிபுரிந்துட்டு இப்ப பணி விருப்ப ஓய்வு பெற்று இருக்கேன். மேற்பார்வை பொறியாளரா பணி ஓய்வு பெற்றிருக்கேன். பணி பார்த்தப்போ இப்ப திருக்குறள் இந்த கருத்தரங்கு இப்ப கலந்துட்டு இருக்கேன், ஒரு 6 கருத்தரங்கா மிக சிறப்பாக இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரிய தகவல்கள் தெரிய வருது, மிக அருமையா இருக்கு. உங்களுடைய சொற்பொழிவு ஒரு மிக அருமையா இருந்தது. சிவன்ல சிவன் ஆண் பெண் எப்படி சேர்ந்து சிவங்கிறது ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி சொல்ல எல்லாத்துக்கும் மேல இறைவனுக்கு நன்றி சொல்றேன். ஐயா, நான் என்னுடைய படத்துல வந்து ஒரு படத்துல என்ன பண்ணேன், பார்வதி என்னை பாரடின்னு ஒரு தலைப்பு அந்த படம். பார்வதி என்னை பாரடின்னு எதுனா சிவனை வச்சு நான் மயில வச்சேன். சிவன் வந்து பார்வதிக்கு 50-50 விழுக்காடு கொடுத்தா இல்லையா, அதனால பார்வதி என்னை பாரடின்னு அந்த படத்துக்கு தலைப்பு வச்சேன். அந்த படத்துல ஒரு இடத்துல என்ன பண்ணேன், பாட்டுல சிவலிங்கத்தை வச்சு ஒரு ஒரு சிவலிங்கம் வந்து ஒரு ஆற்றங்கரை பக்கத்துல இருக்கும், அங்க வந்து ஒரு காதலர்கள் ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க, அந்த சிவலிங்க பக்கத்துல உட்காந்து காதல் பண்ணுவாங்க. அப்ப அந்த பையன் கேட்பான், சிவலிங்கம் இருக்குது இதுக்கு பக்கத்துல போய் காதலை பத்தி பேசலாமா அப்படின்ட்டு எழுந்திரிச்சு போனவன், சிவலிங்கம் தப்பு கிடையாது, அது காதல் சின்னன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா எங்க தாத்தா சொன்னாரு, ஆணும் பெண்ணும் சிவலிங்கம் அது அடையாளம் வச்சிருக்கிறாங்க, அது வந்து சிவன் பார்வதியும் காதலிச்சுதான் வந்து இந்த மாதிரி வந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால காதலம் உள்ள அந்த இடத்துல லவ் பண்றது தப்பு இல்லைன்னு நானும் வச்சிருந்தேன். இதை பார்த்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவரு சிவபக்தன் இல்லையா, இளையராஜா மியூசிக் படத்துல அவரு உடனே என்ன அதை போட்டு எப்படியா இதை வச்ச சிவபெருமான் வந்து லிங்கன்றது பெரிய அது வழிபடுறதாங்க, அது ஆணும் பெண்ணு சேர்ந்ததான் சிவலிங்கம்னு சொல்றாங்க, அதுதான் உலகம் பெண்ணும் சேர்ந்தது. ஒருவனுக்கு ஒருத்தி ஆண் பாதி பெண் பாதி, இன்னைக்கு கூட எங்க ஊர் திருவண்ணாமலை
அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அருணாச்சலேஸ்வரர் தீபம் ஏத்தும் பொழுது முத முத சாமி எப்படி வருவார்னா அத்தனாதி ஈஸ்வரர் ஆண் பாதி பெண் பாதி ஈஸ்வரர் தான் முதல்ல வந்து சாமி கூட்டினு வருவாங்க உள்ள. திருவண்ணாமலை ஆண் பாதி பெண் பாதி என்றதான் சிவனுடைய கடைசி எண்ணம். அதுக்கு முன்னாடி ஆணாதிக்கமா அவரும் ஆணாதிக்கம் செலுத்தி இருப்பாரு, பார்வதியும் ஆணாதிக்கம் செலுத்தி இருப்பாங்க. அவர் ரெண்டு பேரும் மோதி ஒரு புரிதலுக்கு வந்து கடைசியில சிவனி என்ன சொல்றாரு, ஆண் இல்லை பெண் இல்லையே, ஆண் இல்லை ஆண் இல்லையேன்னு சொல்லி அதுதான் எங்க திருவண்ணாமலை கடைசியா. என்னை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை என்பது சிவபெருமானுடைய கடைசி ஜீவ சமாதியா இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அது எப்படி ஒன்றும் ஏன்னா தான் ஜோதி யாத்திராங்க என் ஊருக்கு அது ஒரு பெருமைன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலைக்கு மாணிக்க வாசகர் சொன்னத ஐயா மாணிக்க வாசகர் பாடுற, உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருக்கி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்த முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்று. ஐயாவுடைய கருத்தை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க இப்ப அந்த திரைப்படத்தின் வாயிலாக. இன்னும் ஒருத்தர் கை தூக்குறாங்க, மதுரையில செல்லதுறைன்னு ஒருத்தர் இருக்காங்களா, மதுரை செல்லதுறை. அவர் ஹெட்போன் மாட்டுறாரு பரவாயில்ல, போடுங்க அவர் பேசணும்னு ஆசைப்படுறாரு. சரி சரி பேசட்டு பேசு. நல்லா இருந்ததுங்க உங்க பேச்சு, நல்லா இருக்குங்க. மதத்தை பத்தி நல்லா பேசினாங்க, மத சண்டை எல்லாம் பத்தி பேசினாங்க, மத ஒற்றுமையை பத்தி பேசினாங்க, மதம் கூடாதுங்கிறத பேசினாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சதா இருந்தது, ரொம்ப நன்றிங்க. நன்றதுங்கய்யா, நன்றி நன்றி நன்றி. உங்களை மாதிரி பெரியவங்கள்லாம் அந்த கருத்தை உள்வாங்கி எனக்கு அந்த உற்சாகப்படுத்துறீங்க, அதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களையெல்லாம் பெரிய அறிஞர்களை சந்திக்க வைக்கிறதுல எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு பிச்சை தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால திருச்சி நல்லதுங்க ஐயா, வணக்கம். நன்றி உரை ஐயா. எங்க உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய துணை தலைவரும் அமைப்பினுடைய முன்னோடியான கோவிந்தமையா அவர்கள் பேசும்படி கேட்கிறோம். வள்ளுவனுடைய அருங்குறளை பின்பற்றி தங்கள் வாழ்க்கையாக கொண்டிருக்கின்ற ஐயா இன்றைய சிறப்பு விருந்தினர் குச்சனூர் கிளார் அவர்களே. இந்த கொரோனா தொற்று பரவிக்கொண்டு வருகிற இந்த நிலையிலும் 58வது கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா வே சேகர் அவருடைய மகனார் கார்ல் மார்க்ஸ் ஆகியோர் இந்த அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் இந்த கருத்தரங்கினுடைய மிக சிறந்த உரையாற்றியிருக்கிறார்கள். சைவ தமிழ் பேரவை ஆராய்ச்சி மையம் போன்ற அமைப்புகளினுடைய நிறுவனராக இருந்து திருக்குறளை என்னாலும் நாம் ஒழுக்க நூலாக கொள்ள வேண்டும், உள்ளத்திலே அதை உறுதியாக பதிவைத்து வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை வரவேற்பதிலே நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா தமிழில் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும், தமிழிலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்கிற பலகையை எங்கிருந்தாலும் கலட்டி எறிய வேண்டும். தமிழேதான் அர்ச்சனைக்குரிய மொழி தமிழகத்தில். தமிழர்களுடைய அடையாளத்தை இனத்தை மொழியை மீட்டெடுக்க வேண்டிய பணியினை ஐயா அவர்களுடைய அந்த பேரவை போன்ற அமைப்புகள் எல்லாம் மணியரசனை போன்றவர்கள் நம்முடைய நண்பர் தமிழ் ராஜேந்திரன் போன்றவர் எல்லாம் இணைத்து கொண்டு இந்த அரும் செயலை ஆற்றிக்கொண்டு வருகிற அந்த பெருந்தன்மை பெரும் பண்பை நாங்கள் வரவேற்கிறோம். ஐயா மிக சிறப்பாக உரையாற்றினீர்கள், ஓதற்கு எளிதாய் உணர்ந்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோ உள்ளுதரும் உள்ளுதரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று
பழங்கால புலவர் மாங்குடி மருதனார் அவர்கள் திருவள்ளுவர் மாளிகையிலே பாடிய அற்புத பாடலை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். 55 புலவர்கள் திருவள்ளுவர் மாளையை பாடியது போன்று வேற எந்த நூலுக்கும் இந்த பூமியிலே கிடைத்ததில்லை என்பதை நாம் எல்லாம் அறிவோம். எனவே அத்தகைய நூலை குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே மாணவர்களுடைய உள்ளத்திலேயே பதிய வைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடுதான் உலக திருக்குறள் கூட்டமைப்பு, உலக திருக்குறள் பேரவை, உலக திருக்குறள் மையம் மற்றும் திருவிழமைப்பும் கூட இதற்கத்தான் தங்களுடைய ஆதரவினை, தங்களுடைய உழைப்பினை, முயற்சியினை வழங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே நாங்கள் 58 ஆய்வரங்கத்தை முடித்து விட்டோம். இன்னும் அடுத்த வாரத்திலே கூட அரியலூரிலே மீனாட்சி ராமசாமி கல்வி நிலையங்களிலே எங்களுடைய பொதுக்குழு, செயற்குழு இது போன்ற கூட்டங்களை நாங்கள் நடத்த இருக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் ஐயாவும் அங்கு வந்து கலந்து கொள்ளலாம். பொதுவாக தமிழ் மொழியிலே இந்த மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டி நம்முடைய முதல்வர் அவர்கள் கலைஞனுடைய அன்பு மகன் எப்படி கலைஞர் திருக்குறளை தூக்கி பிடித்தாரோ அதே போல முக ஸ்டாலின் அவர்களும் ஒரு சிறிதும் குறையாமல் மிகச் சிறப்பாக திருக்குறளை உயர்த்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கங்களோடு முதல்வர்களுடைய பணி நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது. இருந்தாலும் கூட ஒன்றை சொல்ல வேண்டும், நம்முடைய மது அரக்கனை ஒழிப்பதற்கு முன்னைய அரசு இப்ப வந்திருக்கிற அரசும் கூட இன்னும் சரியான முயற்சிகளை கடுமையான அதை விரைவாக ஒழித்து அந்த வருவாயை ஈடுபட்டுக்குரிய திட்டங்களை தீட்டி தொழிற்சாலைகளை உருவாக்கி எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பேர் வேலையின்றி தவிக்கிற நிலையிலே அவர்களுக்கெல்லாம் வேலை தருகின்ற நல்ல அன்போடும் நாங்கள் முதல்வர் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை விடுக்கிறோம். விரைவிலே முதல்வர் அவர்களை பார்ப்பதற்காகவும் நாங்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம். அதிலே வைக்க வேண்டிய முக்கியமான ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நல்ல கல்வியை இலவசமாக தாருங்கள். நல்ல மருத்துவமனையில் எளிதான எளிமையான செலவில்லாமல் மருத்துவம் தாருங்கள். இந்த ரெண்டை மட்டும் தாருங்கள், மீதி இலவசங்கள்லாம் ஒரு பக்கம் தள்ளுங்கள். எனவே இந்த ரெண்டையும் வழங்கினாலே நிச்சயமாக எல்லா மக்களும் தமிழர்களும் உள்ள வாழ்த்துவார்கள், வணங்குவார்கள் என்று கூறி நல்ல வாய்ப்பை அளித்தமைக்காக நான் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி கூறி ஐயா சேகர் அவர்களுக்கு அவருடைய மகனாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம், நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி, வணக்கம், 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 வாழ்த்துட்டேன்.